திண்டிவனத்துல வாழை வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு. இன்னைக்கு வந்து பஞ்சமி, இன்னைக்கு வந்து அந்த கோயில ரொம்ப விசேஷமா. சரி, போற வழியில அந்த அம்மனை தரிசிச்சுட்டு போலாம். அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்றதுலாம் இந்த வீடியோல வரப்போகுது. நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்னம் ஜாதகம் எல்லாமே இலவசமா பாத்து கொடுக்குறேங்க. லட்சுமி தீர்த்தம் இங்க ரொம்ப விசேஷம். இந்த கோயில்ல நிறைய பக்தர்கள் பலனடைறாங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்டன் பிளாக்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியிலேருந்து கிளம்பி திண்டிவனம் வந்து போயிட்டுருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வாழை வராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு. வராகி அம்மனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து பஞ்சமி, இன்னைக்கு வந்து அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமா. சரி, போகிற வழியில் அந்த அம்மனை தரிசிச்சுட்டு போகலாம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா சன் எங்கே மறைஞ்சிருச்சு, சூரியன் இப்போதானே உதிச்சது, அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன்னு வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்தது, அதுக்குள்ளே வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த லொக்கேஷனே நல்லா இருக்குது, அதனால் இங்கேருந்து நம்ம வந்து ஓப்பனிங் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். எடப்பாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. எடப்பாடி சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து மலை மலை பிரதேசங்கள், இயற்கையோட அழகாக இருக்குது இந்த இடம். அதனால தான் இங்கே நின்று ஓப்பனிங் எடுக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நேராக திண்டிவனத்துக்கு அந்த டெம்பிளுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். 5 hours later. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வராகி அம்மன் டெம்பிள் போகிறோன்னா அது வந்து திண்டிவனத்தில். நம்ம இப்படி பைபாஸ் வழியாக வந்தோம்னா இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இங்கே மேப் போட்டால் கூட வந்துடும் உங்களுக்கு. நான் லொக்கேஷன் கூட நீங்கள் டெம்பிள் வரணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. இது ஆக்சுவலாக ஊருக்குள்ளே தான் இருக்குது. நல்ல நேச்சுரலாக இருக்கே ஊர், நல்ல ஒரு கிராமம் பாருங்க. இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம இப்படி போகிறோம். இன்னைக்கு வேற கிளைமேட் வேற மந்தமாக இருக்கா, அதனால் அப்படியே கம் அப்படியே ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயிலில் வந்து விசேஷம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து அங்கே போய் பேச முடியுமா தெரியல. ஸோ கோயிலில் நடக்கிற விசேஷங்களை நீங்கள் அப்படியே பாருங்க. ஓம் சிரசே ஸ்வஹா, ஓம் சிங்காய ஸ்வஹா, ஓம் கவசாய ஸ்வஹா, ஓம் நேத்ரோப்யோ ஸ்வஹா. ஸோ இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா யாகம் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள வந்து தீபாராதனை காட்ட போறாங்க. நம்ம உள்ள போய் சாமியை பார்க்கலாம். நீல நிறத்தோடு ஞானம் அளிப்பவள், காளி இடத்தில் சூலம் எடுப்பவள், ஜெய ஜெய சங்கரி சக்தி மகேஸ்வரியே. ஸோ இப்போ நாம் வந்து இந்த கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த கோவிலை பார்க்குறவங்களுக்கு இதோட சிறப்பு அம்சம் என்ன, இங்கே என்ன ஸ்பெஷல்? கோயில் தலைவர் திருமூர்த்தி சார் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். தேய்பிற பஞ்சமி, வளர்பிற பஞ்சமி நடக்குது விசேஷ பூஜைகள். வளர்பிற பஞ்சமியில் பார்த்தீங்கன்னா யாகம் விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது சாமிக்கு. இங்கே நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டுருக்குறாங்க. 18 சித்தர்களோட குலதெய்வம் வாழைக்கண்ணி இங்கே அருள் பாலிச்சிருக்கிறாங்க. அது போக மகாலட்சுமி கூர்மாவதாரம் லட்சுமி தீர்த்தம் இங்கே ரொம்ப விசேஷம். இந்த கோயிலில் நிறைய பக்தர்கள் பலனடைகிறாங்க. அது வந்து இந்த விளக்கு ஒரு விளக்குலேருந்து 1008 விளக்கு வரைக்கும் இங்க வந்து பக்தர்கள் ஏத்துறாங்க. இன்னைக்கு ஒரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி யாகம் நடக்கிறது இன்னைக்கு மட்டும் தானா? வளர்பிற பஞ்சமியில் யாகங்கள் நடக்கும், தேய்பிற பஞ்சமியில் சிறப்பு பூஜைகள் விசேஷ அலங்காரங்கள். வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் டி பாஞ்சாலம் திண்டிவனத்திலேருந்து 3 கிலோமீட்டருங்க. ரோசனை போலீஸ் ஸ்டேஷன் அருகில் தாங்க இருக்கு. ஸ்ரீ வாழை வாரகியம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அரங்காவலராக இருக்கிறேங்க. நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்னம் ஜாதகம் எல்லாமே இலவசமாக பார்த்து கொடுக்குறேங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இங்கே ஜாதகம் போட்டு கொடுக்கப்படுங்க. திண்டிவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி பாஞ்சாலம் அப்படின்னு கேட்டு வரணுங்க. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக சரியாக 3 கிலோமீட்டருங்க. பஸ் உங்களுக்கு ஆட்டோ எல்லாமே இருக்குங்க. நம்ம திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆமை தீர்த்தமானது வந்து நாராயணரோட அவதாரம், கூர்ம அவதாரம் இவங்க. அது போக இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் சுற்றி தெளிச்சா அவங்களுக்கு என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கும். அது ஒரு ஐதீகம் நம்பிக்கை மக்கள். அதே போய் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து வராகி அம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த அம்மனோட விசேஷம் என்னென்ன அப்படின்ட்டு. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க
அப்படின்னா அந்த பஞ்சமியில தான் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு. பட் டெய்லியுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு பூஜை எல்லாம். பட் இந்த சாமிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமி தான் ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வராகி அம்மனை பத்தி. ஸோ இங்க வந்து அன்னதானம் இதெல்லாம் போடுறாங்க. இதுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச பைசா கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் என்னன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கிறதுனால கேசரி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சாப்பிட்றலாம். தேஜாய் குட்டி வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்காரு, சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பரை வந்து கொடுக்குறேன். ஏன்னா சப்போஸ் இந்த இடம் எங்கே இருக்குது, இங்கே எப்போ விசேஷம் அப்படின்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கூட என்றைக்கு வந்து பூஜை அதில் கலந்துக்கிறது அதை பற்றி கேட்டுட்டு நீங்களும் வந்து இது பண்ணலாம், சாமி கும்பிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.